பிக் பாஸ்ல என்னப்பா நடக்குது அப்படின்னு பார்த்தா ஷெரின் வந்து கோவப்படுறாங்க, கவினும் கோவப்படுறாங்க, கவினுக்கு எதிராக எல்லாருமே கோவப்படுறாங்க. சோ பிக் பாஸ்ல இன்னைக்கு கவின் செஞ்சது சரியா தப்பா அப்படின்னு பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்ன நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக் பாஸ்ல தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து நிறைய டாஸ்க் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு டாஸ்க் தான் பேஸ்கெட் பால் டாஸ்க். சோ இந்த டாஸ்க்ல ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பால் கூடையில வச்சிருப்பாங்க, அந்த பாலை மத்தவங்க திருட கூடாம பாத்துக்கணும். சோ இதான் அந்த டாஸ்க். சோ இந்த டாஸ்க் எல்லாருமே வந்து ரொம்பவே கடுமையா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இதுல விளையாண்டுகிட்டு இருக்கும் போது நம்ம சாண்டி வந்து லாஸ்ட்லியா வந்து ஓடி பிடிச்சி தள்ளி விட்டாரு. சோ தள்ளி விடும் போது கவின் வந்து உடனே ரச்சகன் படத்துல நரம்பு உடைக்கிற மாதிரி கவின் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆனாரு. கவின் வந்து சாண்டி கிட்டையும் போய் சண்டைக்கு போனாரு. சோ கவின் வந்து சாண்டி கிட்ட எல்லாம் அவ்வளவா இப்பெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, முன்னெல்லாம் அவ்வளவா சண்டை போட்டதில்ல, ஆனா இப்ப வந்து அடிக்கடி லாஸ்ட்லியாவுக்காண்டி சண்டை போடுறாரு. சாண்டிட்ட வந்து என்ன சாண்டி இவ்வளவு ஹார்ஷா பண்ற அப்படின்றதுக்கு சாண்டியும் சாரி கேட்டாரு, நான் விளையாட்டா தாண்டா பண்ணேன், இப்பெல்லாம் வேணும் பண்ணலடா அப்படின்னு சொல்ல தர்ஷன் வந்து சும்மா இல்லாம விளாட்டுனா அப்படிதான்ப்பா இருக்கும், கேம்னா இதானே கேம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டு சொன்னாரு. இதுக்கான ஆயிரம் அர்த்தம் சொல்லலாம். ஏன்னா நேத்து வந்து தர்ஷனை வந்து நம்ம கவின் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நேத்தே ஒரு சண்டை போட்டாரு தர்ஷன். ஸோ அந்த தர்ஷன் வந்து கடுப்புல வந்து இன்னைக்கு வந்து கவின்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றாரு. ஸோ இதுக்கு வந்து கவின் வந்து டென்ஷன் ஆகி நீ இதை பத்தி பேசாதா அப்படின்னு சொல்ல ஷெரினும் இதுக்கு வந்து பிடிக்கல தர்ஷனை சொன்னதும். ஸோ இது இப்படி போயிட்டு இருக்கும் போது கவின் வந்து எல்லாரும் நின்றுகிட்டு இருக்கும் போது லாஸ்ட்லியா கிட்ட போயிட்டு உனக்கு என்ன ஆச்சு அது அடிபட்டிருக்கா அப்படின்னு எல்லாரும் கேம் விளாட நின்றுகிட்டு இருக்கும் போது இவர் மட்டும் போயிட்டு பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கேம் விளாட நின்றுகிட்டு இருக்காங்க, இவரே நின்று போய் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் அப்படின்ற மாதிரி டென்ஷனாக சொன்னாங்க. கவின் உடனே வந்து இது நம்ம சாம் போய் விசாரிக்கணும் தானே அப்படின்னு சொல்லி இது கேம் பா இன்னும் போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்க, எல்லாருக்கும் தானே அடிபட்டுச்சு, எனக்கு அடிபட்டுச்சு, தர்ஷனுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்ல கவின் வந்து எனக்கு தான் அடிபட்டுச்சு, இருந்தாலும் லாஸ்ட்லியாட போய் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல லாஸ்ட்லியா போயிட்டு நீ ஏதாவது ரெஸ்ட் ரூம் ஏதாவது போயிட்டு வரியா, நான் வேணா பாஸ்கெட்டை பார்த்துக்கவா அப்படின்ற மாதிரி அக்கறையோட கவின் பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்படி கவின் வந்து அக்கறையில பேசிக்கிட்டு இருக்கும் போது சேரனும் ரொம்பவே முறைச்சு பார்த்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே அவருக்கு வந்து முதுகுதண்டில் வந்து வலி, ஸோ அதோட வந்து முறைச்சு பார்த்தாரு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க ஷெரின் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நாங்கள் இவ்வளோ கேம் விளாட நின்றுகிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு அங்கே போய் கொஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து கவினும் வந்து நான் உங்களை வெயிட் பண்ணவே சொல்லலையே, நீங்கள் பாட்டுக்கு கேம் விளாட வேண்டிதானே, நான் உங்களை வெயிட் பண்ணவா சொன்னேன் அப்படின்னு அவர் வந்து யாரும் பேச விடாமல் பேசக்கூடாது அப்படின்றதுக்காண்டி டென்ஷன் ஆனார். ஸோ வந்து ஷெரின் வந்து சாரி நான் சொன்னது சாரி தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இருந்துமே கவின் வந்து இல்லை நீ சொன்னது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல ஷெரின் வந்து இது சரி வராது அப்படின்னு பேஸ்கெட்டை எட்டி ஒரு உதவி உழைஞ்சாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா கவின் சேர்த்து வச்சிருந்த அந்த ஒயிட் பால்லாம் எடுத்து அவங்க பேஸ்கெட்டில் போட்டாங்க. சரி நீ தான் கேம் தானே சொன்ன, நீ எதுவும் பாஸ்னு சொல்லலை, நான் எடுத்து போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கவினும் டென்ஷன் ஆனார். அந்த கோவத்தில் தான் ஷெரின் வந்து எட்டியும் வச்சாங்க. ஸோ எட்டி வச்சதுக்கப்புறம் கோவமாக லிவிங் ஏரியாவில் போனாங்க. லிவிங் ஏரியாவில் போனது நம்ம தர்ஷன் வந்து சமாதானப்படுத்தி அழகாக இருக்கிறவங்களாம் இப்படி கோவப்படலாமா அப்படின்னு சொல்லி சமாதானமும் கூட்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்து கவின் செஞ்சது சரியா தப்பா அப்படின்னு பார்த்தா டாஸ்க்கு படி அவர் செஞ்சது தப்பு தான். ஏன்னா எல்லாரும் கேம் விளாடும் போது எல்லாருக்கும் அடிபட தான் செய்யும். அப்படி அடிபடும் போது தான் லாஸ்ட்லியாவுக்கும் அடிபட்டுச்சு. எல்லாருக்கும் அடிபடும் போது தக்காளி சட்னியே லாஸ்ட்லியாவுக்கு அடிபட்டால் மட்டும் ரத்தமா அப்படின்ற மாதிரி நம்ம கேள்வி வைக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் லாஸ்ட்லியாவுக்கு அடிபட்டிருக்கு, அவங்க கடைசியில் இருக்காங்க. ஸோ கேமை தாண்டி அவங்களுக்கு அடிபட்டது வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் போய் கவின் வந்து கேட்டார். ஸோ அவங்க கேட்டது வந்து ஒரு நிமிஷம் கூட இருக்காது. ஸோ அந்த டயத்தில் வந்து இப்படி வந்து கோவப்படணும் ஷெரின் அப்படின்னு அவசியமே கிடையாது. கவின் மேல உள்ள ஏற்கனவே பிடிக்கல அப்படின்னுன்றதுனால இது வந்து கோவப்படுற மாதிரி நல்லாவே தெரிஞ்சு. ஏற்கனவே தர்ஷனும் வந்து கவினை வந்து திட்டிக்கிட்டு சண்டை போடுற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அதனால ஷெரினும் இப்போ வந்து கவின்கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க சண்டை போட்டதெல்லாம் ஒரு லிஸ்ட்ல இருந்தாலும் இதுக்கு ட்விஸ்டா நம்ம லாஸ்ட்லியாவே கவினை வந்து பிடிக்காத மாதிரி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து விசாரிக்க நலம் விசாரிக்க போகும்போதே லாஸ்ட்லியா வந்து நீ போய் உன் இடத்துல நின்று நான் கேம் விளாடுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதையும் மீறி தான் கவின் வந்து இல்லை நீ போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டுவா அப்படின்ற மாதிரி சொல்ல லாஸ்ட்லியாவும் டென்ஷன் ஆகி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஷெரின் கூட சுத்திக்கிட்டு இருந்தாரு, அதுக்கு வந்து லாஸ்ட்லியாவுக்கு பிடிக்கல. கவின் வந்து இவ்வளவு நாள் கிரிமினலா பண்ணாலும் இன்னைக்கு வெள்ளந்தியா பண்ணது அவரை வந்து கிரிமினல் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தோண வச்சிருச்சு. ஸோ இதை பத்தி உங்க கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் பத்திர அப்டேட்டுகளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம், பாய்.